அனைத்து உபகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீஜேபில் பார்க்கை இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக உள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற முறமையில் அவர்களுடைய குழாமிலே கடந்த வருடம் காணப்பட்ட டாரல் மிச்சல் அவர்களுக்கு பதிலாக ஒரு தரமான ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரை வாங்கிக் கொள்ளப் பூகின்றார்கள் இதற்கமைய அந்த வீரர் யாராக அமைந்து கொள்ளப் பூண்டார் என்பது தொடர்பாகவும் அவர் இந்த டாரல் மிச்சல் அவர்களுக்கு பொருத்தமான வீரராக அமைந்து கொண்டிருக்கிறாரா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் டேரைட் மிச்சல் அவர்களை மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருந்தார்கள் அதற்கமைய டேரன் மிச்சல் அவர்களுக்கும் அவர்கள் அமைத்துக்கொண்ட பிள்ளைங்களுமில் தொடர்ச்சியான வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டாரைட் மிச்சல் அவர்கள் கடந்த வருடம் சிஎஸ்கே எஸ் அணியினுடைய மத்திய வரிசை துருப்பாட்ட வீரராக களமிறங்கியிருந்தார் எனவே டரைன் மிச்சல் போன்று ஒரு தரமான ஒரு வெளிநாட்டு சகோதர வீரர்தான் தான் எஸ் இம்முறை மத்திய வரிசையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் அடிப்படையில் இம்முறை உள்ள ஏ அவர்களுக்கு பதிலாக அவர்கள் மிச்சல் மாஸ் அவர்களை பெற்றுக்கொள்ளப் கொள்ளப் என்பதுதான் என்பதால் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இந்த மிச்சல் மாஸ் அவர்கள் டெல்லி கப்பல்ஸ் அணியினுடைய வீரராக காணப்பட்டாலும் அவரை டெல்லி கப்பல்ஸ் சன்னர் ஏலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையாது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன இந்த டெல்லி கப்பல்ஸ் அணியினரிடம் ஆர்டிஎம் உடைமை மூலம் இவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் ஆனால் டெல்லி கப்பல்ஸ் அணியினர் இவரை விடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட பல இந்திய வீரர்களை மீளவும் பெற்றுக்கொள்வதில் தான் அவர்கள் மிக முக்கியமான முன்முரத்தினை காட்டுவதாகவும் அதன் காரணமாக டாரல் மிச்சல் அவர்களை ஏலத்திலே எந்த அணி அதிக தொகையினை கொடுக்கின்றார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது இதற்கமைய சிஎஸ் கண்ணினுடைய தெருவிலே இந்த மிச்சல் மாஸ் அவர்கள் முதன்மையான வீரராக அமைந்திருக்கின்றார் இந்த டரன் மிச்சல் அவர்களுக்கு பொருத்தமான வகையிலே ஒரு மிகச்சிறந்த பேப்பந்து வீச்சு செய்யக்கூடிய ஒரு சகலதுறை வீரராக அமைந்திருப்பதன் அடிப்படையில் சி எஸ் இந்த டரன் மிச்சல் அவர்களை பெற்றுக்கொண்டு பெரும்பாலும் மூன்றாம் இலக்க அல்லது நான்காம் இலக்க வீரராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது எனவே என்னை பொறுத்தவரையில் டரன் மிச்சல் போன்ற வீரருக்கு விட ஒரு பொருத்தமான வீரராக இந்த மிச்சல் மாஸ் அவர்கள் சிஎஸ் கேன்னருக்கு அமைந்து கொள்வார் என்பது எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்